வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்ட்டு நம்ம போய் நம்ம வீட்டில் சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலாக வந்து நம்ம ஊரில் என்ன நடக்கும் அப்படின்னா, உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதே தான் சொல்லுவாங்க, நீ ஆல்ரெடி ஒரு நல்ல பிஸ்னஸ் நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கல, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை. ஸோ நம்ம உறவினர்களும் இதே மாதிரி பதில் சொல்லுவாங்க. யாருமே வந்து நம்மளை பெருசாக என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் வந்து இது வந்து பொதுவாக ஒரு நடக்கிற ஒரு விஷயம் தான் சில இடத்துல. ஸோ இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து இப்போ பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவார் அப்படின்னா, பயங்கர உறுதியோட இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நான் வந்து பிஸ்னஸில் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதை யாருமே காது கொடுத்து கேட்காம பிஸ்னஸில் இறங்கிடுவார். இறங்கி என்ன பண்ணுவார்னா, உண்மையாலுமே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவார், பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஸோ சின்சியாரிட்டி ஹார்ட் ஒர்க் இது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ப்ராடக்டை கொண்டு வருவார். இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறமும் அந்த ப்ராடக்டை யாருமே வாங்க மாட்டாங்க, அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு மாபெரும் தோல்வியில் முடியறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இப்படி ஒரு பெரிய தோல்வியில் போய் முடியும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம சுற்று வட்டாரங்கள் அதாவது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி உறவினர்கள் இவங்க சொன்னது எல்லாமே கடைசியாக உண்மையாக போய் முடியும். ஸோ இந்த மாதிரியான சூழல் வந்து நிறைய பேர்த்துக்கு ஆல்ரெடி நடந்திருக்கலாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்ற நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ லீன் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற புக்கு மூலமாக அதனுடைய ஆத்தர் எரிக் ரைஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரியான சூழல்களை அவாய்ட் பண்றது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த தோல்விகளை கொண்டு போய் ஒரு பிஸ்னஸ் முடியாம பார்த்துட்டு அந்த பிஸ்னஸை எப்படி ஒரு வெற்றி பாதைக்கே எடுத்து செல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இந்த லீன் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு புக்கு மூலமாக சொல்லியிருக்காரு. ஸோ அதனுடைய புக் ரிவ்யூ தான் அது. அதில் சொன்ன சில மிக முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல அவர் சொல்ல வர விஷயம் என்னென்னா, அவருடைய ஓன் பர்சனல் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறாரு. அவர் வந்து ரெண்டு பிஸ்னஸ் தொடங்கியிருக்காரு. ஸோ இந்த முதல்ல தொடங்கின ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரம் மழை கொட்டிகிட்ருக்கு. ஸோ இவரும் இந்த பிஸ்னஸ் இவருடைய ஆரம்பித்த முதல் பிஸ்னஸுடைய கோஃபவுண்டரும் நடு ரோட்டில் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், கூச்சல் இட்டுக் கொள்கிறார்கள். ஏன் அப்படின்னா, அந்த பிஸ்னஸில் சேல்ஸே ஆகலை, கடைசியில் அந்த பிசினஸை மூட வேண்டிய ஒரு நிலை. ஸோ ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவர் இன்னொரு கம்பெனியில் நிர்வாகம் பண்ணுறாரு, தொடங்குறாரு. அது என்னன்னா IMVU. இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் மெசேஜிங் பிளாட்ஃபார்மை ஹெல்ப் பண்ணுறதுக்கான இமேஜஸ் அவதார்ஸை பில்ட் பண்ணுற ஒரு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனமும் தொடங்கினதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டீம் இருக்குது, ஒரு நல்ல மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி முடிச்சாச்சு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பயங்கரமாக வந்து ப்ராடக்டை லான்ச் பண்ணணும்னு ரொம்ப வேகமாக வேலை செய்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட் லான்ச் டேட் நெருங்க நெருங்க எங்களுக்கு கொஞ்சம் பயம், மக்கள் இதை ஏற்றுக்குவாங்களா, அப்படியே இந்த மக்கள் நம்ம இந்த ப்ராடக்டை பார்த்தாலும் என்ன சொல்ல போகிறாங்க, ஸோ என்ன சொல்லுவாங்க, ஒருவேளை நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா, திட்டுவாங்களா, கேவலப்படுத்துவாங்களா அப்படின்னு அவருக்கு ஏகப்பட்ட பயம் அவருக்கு. ஆனால் அவர் வந்து தைரியமாக ப்ராடக்ட் லான்ச் பண்ணிடுறாரு, டேட்டெல்லாம் தள்ளி போடாமல் லான்ச் பண்ணுறாரு. ஆனால் இவர் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. ஏன் எதுவுமே நடக்கலை அப்படின்னா, அந்த ப்ராடக்டை யாருமே வாங்கலை. ஸோ முதல்ல வாங்கினா தான் வந்து அந்த ப்ராடக்ட்டு மேலே விமர்சனமே வரும், கேவலப்படுத்த முடியும், இல்லாட்டி ஏதாவது கிரிட்டிக்கலாக ஃபீட்பேக் கொடுக்க முடியும். அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தோல்வியில் வந்து இந்த ப்ராடக்டை ரெண்டாவது அவர் ஆரம்பித்த நிறுவனத்தை தொடங்குறாரு. அப்போ அவர் யோசனை பண்ணுறாரு, ஏன் இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியை மறுபடியும் வேறு சில நிறைய மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணி அதையே கொஞ்ச காலங்களிலேயே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கம்பெனியை மாற்றுறாரு. ஸோ மாற்றும் போது அவர் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களை இந்த புக்கில் குறிப்பிடுறாரு. அதில் குறிப்பிடுற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலிடேட்டட் லேர்னிங், அதாவது மக்கள் வேலிடேஷன் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளும்படி அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இந்த வேலிடேட்டட் லேர்னிங் இதுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து இந்த ஆர்கானிக் கடைகள், ஆர்கானிக் பொருட்கள், அந்த ஆர்கானிக் விதமான ஹோட்டல் இந்த மாதிரி எல்லாமே ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கம்பு தோசை, கருப்பட்டி பணியாரம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் செய்கிறாரு, ராகி இட்லி இந்த மாதிரிலாம் செய்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடுறாரு. ஆரம்பித்து ஆட்களை நியமிச்சிடுறாரு. ஸோ ஆட்களை நியமித்ததுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்களான்னு பார்க்குறாரு. கஸ்டமர்ஸ் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. வந்த ஒரு 5% கஸ்டமரும் வந்து நீங்கள் செஞ்ச எந்த ஒரு உணவுப் பொருளும் நல்லா இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இப்போ என்ன பெரிய லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்ட பணம் வேஸ்ட்டு. அதுக்கு அதோட முக்கியமாக ஆத்தர் சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய டைம் வேஸ்ட்டு, உங்களுடைய உழைப்பு வேஸ்ட்டு, முக்கியமாக உங்களுடைய ஸ்கில், உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்கில் இருந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்கில்லும் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இதற்கு பதிலாக இந்த ஹோட்டலில் நீங்கள் எப்படி நடத்தியிருக்கலாம் அப்படின்னா, இது வந்து என்னுடைய உதாரணம். இதுக்கு பதில் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த ஒரு சில உணவு உணவுப் பொருட்களை பக்கத்து வீட்டில் கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லிருக்கலாம், உங்கள் வீட்டில் கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லிருக்கலாம், அப்புறம் கஸ்டமர்ஸ்கிட்ட கொஞ்சம் கஸ்டமர்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கலாம், அவங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்கு எந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை நீங்கள் சரி பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ராடக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக நீங்கள் ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிருக்கும். இதுதான் வந்து வேலிடேட்டட் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. அதுக்கு அவர் புக்கில் கொடுக்குற நிறைய உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்போஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி சொல்கிறாரு. ஜாப்போஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்லைன் இகாமர்ஸ் நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய ஃபவுண்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து ஒரு இகாமர்ஸ் கம்பெனியாக ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரியான ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வேலிடேட்டட் லேர்னிங்கை அப்ளை பண்ணுறாரு. இவர் எப்படி அந்த நிறுவனத்தை நடத்துகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஷூஸை மட்டும் விற்போம், காலில் போகிற ஷூஸ் மட்டும் விற்போம் அப்படிங்கிறாரு. ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா, மொத்தமாக வெளியில் போய் ஒரு ஷூஸ் எல்லாம் போய் ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்து இவர் வந்து அவருடைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் விற்கலை. அதுக்கு பதில் என்ன பண்ணுறாருன்னா, ஊரில் இருக்கிற ஷூ கடை எல்லா ஷூ கடைக்கும் போகிறாரு. போய் அங்கே இருக்கிற ஷூஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இதனுடைய முழு விலை கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு எல்லா ஃபோட்டோஸும் எடுக்கிறாரு. எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே என்ன பண்ணுறாருனா, கொண்டு வந்து அந்த பிளாட்ஃபார்மில் டிஸ்பிளே பண்ணுறாரு. அவரோட இகாமர்ஸ் சைட்டில் டிஸ்பிளே பண்ணுறாரு. கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருனா, அந்த கடைகளில் போய் வாங்கிட்டு வந்து இவர் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அவர் கேட்கப்பட்ட ஃபீட்பேக் கிடைக்குது, டேட்டா கிடைக்குது, யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் அவர் ஸ்லோவாக ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் விற்க ஆரம்பிக்கிறார். கடைசியாக ஒரு மிகப்பெரிய ஒரு இ-காமர்ஸ் சைட்டாக அது வளர்ந்து வந்துச்சு. அந்த காலகட்டத்திலேயே வந்து அது வந்து அமேசான் நிறுவனம் அந்த ஜாப்போஸ் நிறுவனத்தை ஒரு $1 பில்லியன் மேலே நிறுவனத்தை வாங்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து வேலிடேட்டட் லேர்னிங். கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணி நீங்கள் நிறுவனத்தை பில்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்கிறாருன்னா, மினிமம் வயபிள் ப்ராடக்ட். ஸோ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஐஃபோன் வந்து 11 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ iPhone 3 வந்து முன்னாடியே ஆப்பிள் நிறுவனம் லான்ச் பண்ணுறாங்க. அவங்க ஒரு வேளை உட்காந்து யோசிச்சுட்டு, நான் வந்து iPhone 11 இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் iPhone 3க்குள்ளேயே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்ச்ல இறங்கி ப்ராடக்ட்ஸை வந்து செதுக்கிட்டே இருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மினிமம் வயபிள் ப்ராடக்ட். ஒரு கடத்துல ஓரளவுக்கு ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ iPhone 3 லான்ச் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னா, அதுக்குன்னு ஒரு மக்கள் இருப்பாங்க, கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்க வாங்குறாங்க, அவங்க ஒரு சில ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபீட்பேக் வச்சு அவங்க அடுத்தடுத்த ஐபோனை கொண்டு வந்து இன்னைக்கு 11 வரைக்கும் வளர்ந்துருக்கு. ஸோ இதுதான் மினிமம் வயபிள் ப்ராடக்ட். ஓரளவுக்கு ப்ராடக்ட் நம்பகத்தன்மையோட ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்போது அதை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆர்தர் எரிக் ரீஸ் அவர்கள். பட் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த மாதிரி மினிமம் வயபிள் ப்ராடக்டாக இருக்கும் பொழுது ப்ராடக்டை வாங்குறதுக்கு யாராவது வருவாங்களா? எல்லா மக்களும் வாங்க மாட்டாங்கல்ல. பொருள் வந்து இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு, அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ப்ராடக்ட் நிறையா பேருக்கு தெரியும், அப்போ வாங்க மாட்டாங்கல்ல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்து. அதுக்கு அவர் சொல்ற விடை என்னன்னா, இந்த இடத்துல நம்ம யாரை போய் பிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்லி அடாப்டர்ஸ். இந்த ஏர்லி அடாப்டர்ஸ் யார் அப்படின்னா, முதல்ல வர பொருட்களை கண்டிப்பாக அந்த பொருளுடைய எப்படி இருக்குன்னு பார்க்குற அந்த த்ரில்லுக்காகவே வாங்குவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊரில் வந்து நீங்கள் வந்து இந்த சினிமா டிக்கெட்டு சினிமா படத்துக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. ஸோ பெரிய நடிகர் நடிக்காட்டியும் சரி, சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுல அவங்களுக்கு எப்போவுமே ஒரு த்ரில்லு. இதுவே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபஸ்ட் டே பார்க்குறவங்க பார்த்துட்டு வந்து அவங்க கொடுக்குற ரிவ்யூ பார்த்துட்டு மக்கள் போவாங்க. பட் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிற மக்கள் வந்து அந்த த்ரில்லுக்காகவே அந்த ஃபஸ்ட்டு நான் அந்த பொருளை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணங்கிறதுக்காகவே போவாங்க. எனக்கே ஞாபகம் இருக்குது, சென்னையில் ஒரு தடவை அண்ணா நகரில் மெக்டொனால்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் அனைத்தும் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த வழியை போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியம், மெக்டொனால்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் சென்னை அண்ணா நகரில் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் க்ரௌடு நின்றுட்டு இருந்தாங்க. அவ்வளோ பேர் வெயிட் பண்ணி லைனில் நின்று க்ரௌடு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் எதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டே அப்படின்னா ஃபஸ்ட் டே மெக்டொனால்ட்ஸில் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதோட த்ரில். அவங்க அதை வெளியில் போய் நான் மெக்டொனால்ட்ஸ் ஆல்ரெடி நான் வந்து பர்கர் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுல அவங்களுக்கு ஒரு பெருமை. ஸோ இப்படிங்க ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கும். இது தவறுன்னு அவர் சொல்லலை. இவங்க பேர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏர்லி அடாப்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ப்ராடக்டை இந்த ஏர்லி அடாப்டர்ஸ்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அவங்க ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுப்பாங்க, பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னா சொல்லுவாங்க. அந்த ஃபீட்பேக் ரொம்ப 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 முக்கியம், அதை சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த ஃபீட்பேக்கை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதில் ஏற்றதெல்லாம் நல்லதோ சிறந்ததோ அதையை மட்டும் ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் ப்ராடக்டை ரீலான்ச்
பண்ணி மெருகேற்றுங்கள், கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இன்னொரு சில சின்ன சின்ன உதாரணங்கள் மட்டும் சொல்றாரு. முக்கியமா வந்து ஒரு பிசினஸ்ல பைவட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது என்ன பைவட் அப்படின்னா, டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் சொல்ற ஒரு உதாரணம் என்னன்னா, அமெரிக்கால பாட் பெல்லி சாண்ட்விச் அப்படின்னு ஒரு கடை, ஃபேமஸான ஒரு சாண்ட்விச் கடை இருக்கு. ஸோ அந்த பாட் பெல்லி சாண்ட்விச்சோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆரம்பத்தில் கடையை வந்து எதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா, ஒரு ஆன்டிக் பிளாட்ஃபார்மாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த பழைய பொருட்கள் அதையெல்லாம் விற்கிற ஆன்டிக் கடையாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கடை ஆன்டிக் கடையில் வந்து ஒரு நாளைக்கு நிறையா கஸ்டமர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. ஸோ ஏன்னா அது வந்து பொருட்கள் காஸ்ட்லியாக இருக்கலாம், நிறைய கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. அப்போ கஸ்டமர்ஸை ஈர்க்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கடைக்கு வெளியில் சாண்ட்விச் கடைகளை போட்டிருக்காங்க. ஸோ அந்த சாண்ட்விச் வாங்க வர மக்கள் அங்கேயே நின்று சாண்ட்விச் சாப்பிடும்போது ஜன்னல் வழியாக உள்ளே பார்ப்பாங்க. ஸோ இந்த பொருளெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அவங்க சாண்ட்விச் கடையை ஆரம்பித்தாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஆன்டிக் பிஸ்னஸ்லேயே விட்டுட்டு கடைசியில் பாட் பெல்லி சாண்ட்விச் அப்படிங்கிற கடையில் பிரபலம் மக்களுடைய மாறும்போது அதை பத்தி கவலைப்படாதீங்க, அது உள்ள நீங்க பிசினஸ்ல இருக்கும்போது தான் புரியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஸோ பிஸ்னஸில் வந்து ரொம்ப இனோவேஷன் ஸ்பீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்பீட், அதுவும் ஆரம்ப காலங்களில் ஸ்பீடு வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இவர் சொல்கிறது பேட்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறாரு. இது என்ன பேட்ச் அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்த கல்யாண பத்திரிகையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரில் வந்து கல்யாண பத்திரிகையில் உள்ள அந்த வெளியில் இருக்க கவருக்குள்ள கார்டு போடணும், அதுக்கப்புறம் அதை ஒட்டணும், அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து சந்தனமோ இல்லை மஞ்சளோ பூசுவாங்க. ஸோ இது நிறைய பேர் உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் எஃபிஷியண்டான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாரு. என்வலப்புக்கும் நம்ம பிசினஸ்க்கு என்ன சம்பந்தம்னா, அதுக்கப்புறம் அவர் அதை மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் கூட கம்பேர் பண்றாரு. டொயோட்டோ கார் கம்பெனிலேருந்தான் வந்து இவருடைய நிறைய மேனேஜ்மெண்ட் ப்ரின்சிபல்ஸ்க்கான இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ டொயோட்டோவுடைய ஆரம்ப காலகட்டங்களில் டொயோட்டோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கப்புறம் டொயோட்டோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, கையில் நிறைய பணம் இல்லை. அப்போ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கிடைச்ச கொஞ்சம் மிஷின்ஸ் இருக்குது, கொஞ்சம் மிஷின்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காருக்கு தேவையான அனைத்து விதமான பார்ட்ஸு, ஸோ அந்த கார் பில்ட் பண்ணுறதுக்கான பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டொயோட்டோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு காருக்கும் தேவையான பார்ட்ஸ் இருக்கிற குறைஞ்சபட்ச மிஷின்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது மூலமாக காரை செய்கிறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்த காருக்கு போகிறாங்க. அவங்க வந்து பெரிய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணல. உதாரணத்துக்கு இப்போ இருக்க பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு யூனிட் ஃபுல்லாக கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, ஒரு யூனிட் என்ஜின் பண்ணுவாங்க, இன்னொரு யூனிட் வந்து டயர் இருக்கிற மிஷின்ஸ் பண்ணுவாங்க, இன்னொரு யூனிட் கிளாஸை ஃபிட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக மாறும்போது இதெல்லாம் ஓகே, பட் ஆரம்ப காலகட்டத்தில் இது தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக ஒரு கார் செஞ்சு முடிச்சிடுங்க, அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு, எரிக் ரேஸ் அவர்கள். ஸோ இந்த மாதிரி இந்த புக்கு ஃபுல்லாக அவர் வந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ் கான்செப்ட்ஸை நிறைய ரியல் டைம் உதாரணங்கள் மூலமாக சொல்கிறாரு. ஃபேஸ்புக் தொடங்கி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. குறிப்பாக அவருடைய சொந்த கம்பெனியில் இதை எப்படி வந்து இந்த மாதிரியான பிஸ்னஸ் இந்த மாதிரியான ப்ரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணதுனால இன்றைக்கி அவருடைய நிறுவனமான IMVU வந்து எவ்வளோ மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக மாறியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது சொன்னது மட்டும் கிடையாது, ஸ்டார்ட் அப் உலகத்துக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு
புக் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆத்தர் வந்து இன்னைக்கு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒரு கன்சல்டன்ஸாக இருக்காரு, ஹார்வர்ட் மாதிரியான யூனிவர்சிட்டியில கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு புக் தான் வந்து ஒரு லீன் ஸ்டார்ட் அப். ஸோ இந்த புக்கு வந்து எடுத்தோன்னு படிக்கிறதுக்கு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக ஒரு மாதிரி ட்ரையாக ஃபீல் பண்ணலாம். ஆனால் அந்த காலத்தை தாண்டிட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து அழகான அற்புதமான உதாரணங்கள் நிறைய இருக்கு. போது கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கி ஜீர்ணிச்சு அனுபவிச்சு படிக்க வேண்டிய ஒரு புக்கு. ஏன் அப்படின்னா அந்த புக்கு ஃபுல்லாக ஒவ்வொரு கான்செப்ட்ஸும் புரியும் போது அதை டைரக்டாக பிஸ்னஸில் அப்ளை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த புக்கு லீன் ஸ்டார்ட் அப் மூலமாக. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த புக்குக்கான லிங்க் கொடுக்குறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.